أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நம்மெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து வருகின்றோம். இந்த தருணத்தில் நமக்கு இஸ்லாமியமாருக்கும் பல்வேறு விதமான போதனைகளை நமக்கு சொல்லி தருகிறது. இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைக்க வேண்டும், இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டீர்கள்னு சொன்னால் நீங்கள் வெற்றி அடைய முடியும், நாளை மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைய முடியும். இன்னும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது எந்தெந்த பண்புகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறை நம்பிக்கையில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை எந்த அளவிற்கு ஒருவர் உறுதிப்படுத்த வேண்டும், எந்த அளவிற்கு அதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு அவருடைய ஈமானை அவர் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த இறை நம்பிக்கையை நமக்கு அதிகப்படுத்தி சொல்லுகிறது. இப்படி பல்வேறு கட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? எல்லா விதமான சோதனைகள் நமக்கு வரும் பொழுது அத்தகைய சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு இருக்கின்றோம்? அத்தகைய சோதனைகள் வரும் பொழுது இறைவனை நம்ம சார்ந்து இருக்கின்றோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, எவ்வளவு உனக்கு சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீ சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் முஃமினுடைய பண்பை குறித்து இறைவன் சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், முஃமின்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அன்னம் அவருடைய வசனம் அவர்களுக்கு ஓதப்படும் பொழுது, ஜாதத்தும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அவர்கள் தன்னுடைய இறைவனையே சார்ந்திருப்பார்கள், நம்பி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் முஃமினுடைய பண்பை பற்றி சொல்கின்றான். இப்படி இறைவன் முஃமின்கள் அது இறைவனையே சார்ந்திருப்பார்கள், இறைவன் மீதே தவக்கல் வைத்து நினைத்திருப்பார்கள், அவருடைய உள்ளம் என்பது ஈமானால் நிரம்பி இருக்கும், உறுதிப்பட்டு இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆனில் அதிகமான வசனங்களை இறைவன் சொல்கின்றான். ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேருடைய நிலைமை இப்படி இருக்கிறது? இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது ஏதாவது சோதனையா, ஏதாவது மகிழ்ச்சியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. எந்த அளவிற்கு சஹாபாக்கள் இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள், இறைவனை நம்பியிருக்கக்கூடிய விஷயத்தில், இறைவனிடத்தில் தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய விஷயத்தில் அந்த அளவிற்கு உறுதியானவர்களாக இருந்தார்கள். இதுதான் அரபி வார்த்தையில தவக்கல் என்று சொல்வார்கள். ஒரு மனிதரை சார்ந்திருப்பது இதற்கு பொருள். இதோ அரபியில் சொல்லும் பொழுது திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அதை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். எல்லா தருணத்திலையுமே உங்களுடைய ஈமானை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும், நம்பி இருக்க வேண்டும். அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ராத்து ரிக்கா என்கின்ற அந்த போர்க்களத்தை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் மாலை நேரம்
வருகிறது, மதிய நேரம் வருகிறது, ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எல்லா சகாபாக்களும் தனித்தனி ஏத்தரும் மழங்களுக்கு கீழே சென்று விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூது அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வாளை மரத்தில் தொங்க விட்டுவிட்டு ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு கீழே அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள். சகாபாக்களும் பிரிந்து சென்று விட்டார்கள். இந்த நிலைமையில் என்ன ஆகிறது, அந்த இடத்திற்கு ஒரு கிராமவாசி ஒருவர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதுவருடைய வாளை உருவி அல்லாஹ்வுடைய தூதுவருடைய முன்னால் வைத்து இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் அப்படியே விழிக்கிறார்கள். விழித்த மாத்திரத்தில் உடனே இவர் அல்லாஹ்வுடைய தூதுவர்களுக்கு முன்னால் அந்த வாளை நீட்டி, இப்ப எல்லமிருந்து உம்மை காப்பாற்றப் போவது யார் என்று மிரட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை காப்பாற்றுவான் என்கின்ற ஒரு வாசகத்தை சொல்கின்றார்கள். அந்த தருணத்தில் அந்த வாள் அவருடைய கையிலிருந்து நழுவி கீழே விழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை எடுத்து அவருடைய தலைக்கு அருகில் வைத்து, இப்ப என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றப் போவது யார் என்று அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் திருப்பி கேட்கின்றார்கள். அந்த கிராமவாசிக்கு பயம் வந்து விடுகிறது. நீங்கள் வாள்களை கையில் ஏந்தவர்களில் சிறந்தவராக இருக்கிறீர் என்று நான் கருதுகின்றேன் என்று அந்த கிராமவாசி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் அவர்களே ஒன்றும் செய்யவில்லை. சகாபாக்கள்லாம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் நடந்த சம்பவத்தையெல்லாம் சொல்கின்றார்கள். சொன்னால் சகாபாக்கள்லாம் சொல்லுங்க, இவருடைய தலையை நாங்கள் சீறி விடுகின்றோம் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி, நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருக்கு சொல்ல, நான் இஸ்லாத்தையெல்லாம் ஏற்க மாட்டேன், மாறாக நான் உங்களுக்கு எதிராக போர் செய்ய மாட்டேன், உங்களுக்கு எதிராக போர் செய்பவர்களுக்கு உதவியும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த கிராமவாசி தன்னுடைய சமூகத்திற்கு சொல்கின்றார், நான் மக்களில் சிறந்தவரிடமிருந்து நான் வந்திருக்கின்றேன் என்று அந்த கிராமவாசி சொல்கிறார் என்றால், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் மிகப்பெரிய ஒரு சோதனை, தன்னுடைய உயிர் போகக்கூடிய தருணம், அத்தகைய தருணத்தில் எந்த விதமான சிந்தனை இல்லாம செயல்பாடு இல்லாம அல்லாஹ்வுடைய தூதவர்கள் துணிச்சலாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை காப்பாற்றுவான் என்கின்ற ஒரு வாசகத்தை சொன்னார்களே, இதுதான் தவக்கல். இறைவனை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். நமக்கு துன்பமா கஷ்டமா நஷ்டமா எத்தகைய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனே நம்ம சார்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றதா இல்லையா? அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கத்து காஃபிர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். என்ன நடக்கின்றது? அவர்கள் பிரச்சாரத்தை ஏற்க மறுக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதவர்கள், மதீனாவுக்கு நம்ம சென்று விடுவோம், இவர்கள் தரக்கூடிய இந்த கஷ்டங்களும் நஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவிற்கு செல்ல முற்படுகிறார்கள். இப்ப இந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது? அந்த மக்கத்து முஷரிக்கீன்கள் சில திட்டம் தீட்டுகிறார்கள். யார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருடனோ அல்லது பிணமாகவோ யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு 100 ஒட்டகம் சன்மானம் என்று ஒரு பரிசு தொகையை அறிவிக்கிறார்கள். உடனே தேடுதல் பணி முன்மூரமாக நடக்கின்றது. நடக்கக்கூடிய இந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சவுர் குகையில போய்
தஞ்சமடைகின்றார்கள். ஆனால் அந்த குகைக்கும் முஷிரிக்கீன்கள் வந்து விடுகின்றார்கள். குகை கீழே இருக்கிறது, முஷிரிக்கீன்கள் குகைக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாதங்கள்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிகிறது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், லவ் அன்ன அஹதஹும் நலர தஹ்த கதமைஹி, அந்த முஷிரிக்கீன்கள் ஒருவர் கீழே குனிந்து தன்னுடைய பாதத்தை பார்த்து விட்டார் என்று சொன்னால் நம்மை பார்த்து விடுவார், நம்மளை பார்த்து விடுவார், நம்மளை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய இந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், மா லன்னுக யா அபூபக்கர் பிஸ்னேன் இல்லாஹி சாரிசுமா, தன்னுடன் மூன்றாம் ஆவணனாக அல்லாஹு ரப்புல் ஆலமீனை வைத்திருக்கக்கூடிய இருவர் விஷயத்தில் நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்கின்றார்கள். அப்ப நீங்க இருவர் தான் நம்ம இருக்கின்றோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி கிடையாது, நிச்சயமாக மூன்றாம் ஆவணனாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடன் இருந்து நமக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் துணிச்சலாக சொல்கின்றார்களே. இன்றைக்கு இத்தகைய துணிச்சல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதுதான் அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, தவக்கல். எத்தகைய ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், அனைத்து தருணத்திலேயும் முழுமையாக அல்லாஹ்வை ரப்பாக நம்பியிருந்தார்களே. இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள், மோத்தா போர்க்களம் முஸ்லீம்கள் சந்தித்த மிக பயங்கரமான ஒரு போர்க்களம். என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு ஒற்றரை அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு இடத்திற்கு. ஆனால் அந்த ஒற்றரை அந்த இடத்தில் வாழக்கூடிய அந்த ஆளுநர் பிழித்து சிறையில் அடைத்து கொன்று விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதவர்களுக்கு இந்த தகவல் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதவர்கள் மிகப்பெரிய வருத்தம் அடைகின்றார்கள். ஏனென்றால் ஒரு அரசுக்கு கீழே உள்ள ஒரு ஒற்றரை தூதுவரை கொலை செய்வது என்பது அரசியல் குற்றத்தில் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு செயல். பகிரங்கமாக போருக்கு அழைப்பு விடுவதை விட ஒரு தூதுவரை கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு துரோக செயல். அத்தகைய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் கட்டளையிடுகின்றார்கள் சஹாபாக்களுக்கெல்லாம். 3000 பேர் கொண்ட படையினர் செல்கின்றார்கள் முஅத்தாவிற்கு போர் செய்வதற்கு. ஆனால் என்ன நடக்கின்றது? எதிராக போர் செய்யக்கூடிய அந்த ஹிருக்கல் மன்னன் ரோமபுரி தன் மக்களை அழைத்து கொண்டு 100,000 பேருடன், அதே போன்று இன்னும் சில 5 குளங்களை சேர்த்து கொண்டு இன்னும் 100,000 பேருடன் 200,000 பேராக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் முஸ்லீம் படையினர்களுக்கு வந்தடைகிறது. வந்து அடைந்த அந்த மாத்திரத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, திகைப்பு. ஏனென்றால் போறது 3000 பேர், அங்கிருந்து வரக்கூடிய எதிரிகள் 200,000 பேர். சமாளிக்க முடியுமா? அறிவுக்கு சாத்தியம் இருக்கா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 3000 பேர், 200,000 பேர் எங்க இருக்காங்க? சந்திக்க முடியாது, போர் செய்ய முடியாது. இதே நிலைமைதான் அங்கேயும் வருகிறது. சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், சென்று கொண்டிருந்த அந்த வழியிலே ஒரு முகாமை அமைத்து தங்கிவிடுகின்றார்கள். இப்படியே 3 நாட்கள் செல்கின்றது. உடனே 3வது தளபதியாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு ரவாகா இதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல், இந்த முஸ்லீம் சமுதாயம் எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்று சொல்லிவிட்டு எழுந்து மக்களுக்கு வீர உரையை ஆற்றுகின்றார். மக்களே, காத்தில் நாசபி அததின் ஒலா குவத்தின்
ஒலா கஸ்ரத்தின், நம்ம எதிர்களிடத்தில் போர் செய்கின்றோம், நம்முடைய ஆயுதங்களை நம்பியா அல்லது நம்முடைய எண்ணிக்கையை நம்பியா இவ்வளவு எண்ணிக்கையில நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம், நம்மதா ஜெயிப்போம் என்று நம்ம இவ்வளவு நாள் போர் செய்து கொண்டிருக்கின்றோமா, இல்லாவிட்டால் நம்முடைய பலத்தை நம்பியா, நம்முடைய உடல் இந்த அளவிற்கு கட்டமைப்பாக இருக்கிறது நிச்சயமாக நமக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று நம்ம இவ்வளவு நாள் போர் செய்து கொண்டிருக்கின்றோமா, நிச்சயமாக கிடையாது. இன்னமான் உக்காத்திருக்கும் பிஹாத தீனில்லதி அக்ரமனல்லாஹு பிஹி, எந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை சங்கியப்படுத்தினானோ, புனிதப்படுத்தினானோ, அழகுபடுத்தினானோ, அத்தகைய மார்க்கத்திற்காக தீனுக்காக தான் நம்ம போர் செய்கின்றோம். ஃபன் தலிக்கு, புறப்படுங்கள், ஃபைன்னமா ஹிய இஹ்தல் ஹுஸ்னேன், ரெண்டு பாக்கியத்தில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும், இம்மா துஹூரும், ஒன்று வெற்றி கிடைக்கும், அப்படி இல்லையா இம்மா ஷஹாதத்துன், அல்லது வீர மரணம், ஷஹீதுடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு இருக்கிறார்கள். மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி, போர் செய்ய போகின்றார்கள். 3000 பேர், 2 லட்சம் பேரை எதிர்க்கிறார்கள். 3 தளபதிகளை அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் இந்த போருக்கு நியமித்திருக்கின்றார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா, இவர் கொடியை கையில் ஏந்தி போர் செய்கின்றார், பார்த்தால் இவரும் கொல்லப்பட்டு விடுகிறார். இந்த செய்தி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதவர்கள் மதீனாவில் உள்ள தன்னுடைய தோழர்களுக்கு அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே அல்லாஹ்வுடைய தூதவர்களுக்கு வகை செய்தி அறிவிக்கின்றான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதவர்கள் 2வது தளபதி கொடியை எடுத்துக்கொண்டே போர் செய்து கொண்டிருக்கின்றார், அவரும் கொல்லப்பட்டு விட்டார். 3வது தளபதியாக உள்ள, 20வது தளபதியாக உள்ள அப்துல்லா இப்னு ரவாஹா போர் செய்து கொண்டிருக்கின்றார், அவரும் கொல்லப்பட்டு விட்டார். இப்படி ஒவ்வொரு தன்னுடைய தோழர்கள் தளபதிகள் கொல்லப்படுவதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அழுது கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வார் என்று அழைக்கப்படக்கூடிய ஹாரித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக நியமிக்கப்படாமலே தானாக முன்வந்து கொடியை கையில் எடுத்து போர் செய்கின்றார். அவருடைய கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தருகின்றான். இந்த போர்க்களம் நமக்கு என்ன உணர்த்துகின்றது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 2 லட்சம் பேர் எங்க இருக்கிறார்கள், 3000 பேர் எங்க இருக்கிறார்கள், 3000 பேரில் ஒரு நபர் கூட உயிர் தப்ப மாட்டார்கள் என்றுதான் நம்முடைய சிந்தனை யோசிக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திட்டமோ வேறு. அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்கல் வைக்கிறார்கள், சார்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதாரணமான 3000 பேர் கொண்ட படையினரை வைத்து பல அதிகமான நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 லட்சம் பேரை வீழ்த்துகின்றான். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை துஆக்கள் மூலமாக சொல்லித் தருகின்றார்கள். நீங்கள் எந்த விதமான விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்களா, ஒரு விஷயத்தில் ஈடுபட போகிறீர்களா, 2 ரக்அத் தொழுதுவிட்டு இஸ்திகாரா துஆவை கேளுங்கள். ஈடுபடுவதற்கு முன்னால், ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்னால், யா அல்லாஹ் இந்த செயலை உன்னுடைய நாட்டத்தினாலே நான் செய்கின்றேன், இதில் எனக்கு நல்லது இருந்தால் நல்லதைத்தான், தீயது இருந்தால் அந்த செயலை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பல தருணத்தில் துவா செய்திருக்கின்றார்கள். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையிலேயே துவாக்களை செய்ய வேண்டும். பல்வேறு தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வீட்டை விட்டு சென்றால் உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிட்டு விடுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் துவா கேட்டிருக்கின்றார்கள். இப்படி எந்த விதமான செயலாக எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாவே சார்ந்திருந்தார்கள். துவாக்களின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்ப இத்தகைய துஆக்களை ரமலானுடைய நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம், நம்ம அதிகம் அதிகமாக மனனம் செய்ய வேண்டும். இத்தகைய துஆக்களை மனனம் செய்து
அதனுடைய பொருளை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் தவக்கலை நம்ம அதிகம் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதிகம் அதிகமாக இறைவனை நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பண்பை நம்ம வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அழைப்பிற்கு பதிலளிப்பான். நம்ம இன்றைக்கு பல்வேறு விதமான விவாக்களை செய்கின்றோமே, சில பேரை நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் புலம்புவார்கள், இவ்வளவு நாள் எல்லாம் உன்னிடத்தில் துவா செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு துவாவிற்கு பதிலளிக்க மாட்டேக்கு ஏன், என்னுடைய துவாவை அங்கீகரிக்க மாட்டேக்கு ஏன் என்று நம்ம புலம்புவோம். ஆனால் உண்மையிலேயே அந்த துவாக்கள்லாம் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். இறைவனை சார்ந்து இருக்காமல் ஏதோ இஷ்டத்துக்கு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் துவா கேட்டுவிட்டு நம்ம சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பு அலத்தில் உணர்வு பொங்க, இறைவா இந்த காரியத்தை உன் பொறுப்பில் நான் வைக்கின்றேன், எனக்கு நிச்சயமாக நீ பதிலளி என்று நம்ம யாராவது உணர்ந்து கேட்டிருக்கின்றோமா? இறைவனை முழுமையாக நம்பி நம்முடைய துவாக்களை நம்ம அமைத்திருக்கின்றோமா? முழுமையாக இறைவனை சார்ந்திருந்து நம்ம துவா கேட்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் எரியப்படும் பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு அழகிய பொறுப்பாளி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இதே போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு அழகிய பொறுப்பாளி என்று அல்லாஹ்வுடைய தூதவர்களும் கேட்டார்கள். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் எரியப்படுகின்றார்கள். இத்தகைய தருணத்தில் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கின்றார்கள். அல்லாஹ் எனக்கு ஒரு வக்கீலாக பொறுப்பாளியாக நின்று என்னை பாதுகாப்பான் என்று முழுமையாக துவா கேட்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கின்றான், நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான். நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ குளிர்ந்ததாக ஆகிவிடு, அவருக்கு நீ பாதுகாப்பானதாக ஆகிவிடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான். நெருப்பு அதே போன்று ஆகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் துவா கேட்கின்றார்கள். இறைவனை முழுமையாக சார்ந்து கேட்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கின்றான், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கின்றது. இப்ப இத்தகைய எல்லா தருணமும் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன, நம்முடைய துவாக்களையும் இறைவனை நம்ம முழுமையாக நம்பி நம்முடைய அனைத்து காரியங்களையும் இறைவனத்தில் நம்ம ஒப்படைக்க வேண்டும். விளங்குகிறதா இல்லையா? இந்த சம்பவங்களால் இதனால் நமக்கு உணர்த்துகிறதா இல்லையா? இன்றைக்கு நம்ம எத்தனை பேருடைய துவாக்கள் இப்படி அமைந்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள். இப்போ நம்முடைய துவாக்களையும் தவக்கள் இறைவனை முழுமையாக சார்ந்திருந்து நம்முடைய துவாக்களை நம்ம கேட்க வேண்டும். அதே போன்று நம்ம தான தர்மம் செய்வோம், செய்யும் பொழுது இவ்வளவு தான தர்மங்களை நம்ம கொடுத்து கொண்டிருக்கின்றோமே, நமக்கு காசு தான் குறையதே தவிர அல்லாவிடமிருந்து பரக்கத்து வந்த மாதிரி தெரியலையே என்றெல்லாம் நம்ம புலம்பிக் கொண்டிருப்போம். உண்மையிலேயே இத்தகைய ஒரு விஷயம் இடத்துல வந்துவிடவே கூடாது. எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இம்மையிலோ அல்லது மறுமையிலேயோ அல்லது இம்மை மறுமை இரு இடங்களையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான பரக்கத்தை நிச்சயமா நமக்கு தந்தே தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சுன்னத் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லா ரஸகக்கும் கமா இருசுக்கும் தயிர், நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பியிருந்தீர்கள் சொன்னால், முழுமையாக தவக்கல் வைத்திருந்தீர்கள் சொன்னால், முழுமையாக சார்ந்திருந்தீர்கள் சொன்னால், எப்படி பறவைக்கு உணவளிக்கப்படுமோ அதே போன்று நிச்சயமாக உங்களுக்கும் உணவளிக்கப்படும், ரிசுக் வழங்கப்படும். பறவை என்ன செய்யுது, தகுத்துவ ஹிமாசன்
பித்தானன், அது காலையில வெறு வயிற்றோட தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே செல்கின்றது, மாலையில வயிறு நம்பி கூட்டுக்குள்ள வருது. இது அல்லாஹ்வுடைய தூதர்கள் உதாரணமாக வைத்து சொல்கின்றார்கள். எவ்வளவுதான் நம்ம வாரி வழங்கி நமக்கு குறைந்தாலும் அல்லாஹ்வு ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நமக்கு அதை பன்மடங்காக ஆக்கி தருவான். ஒரு விதை அளவு நம்ம தான தர்மம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வு ரப்பல் நிச்சயமாக அதை முளைக்கச் செய்து பல பயிர்களை உண்டாக்கி அல்லாஹ்வு ரப்பல் ஆலமீன் மூட்டை மூட்டையாக பல்வேறு விதமான நெல் மூட்டைகள் அல்லாஹ்வு ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவான். அல்லாஹ்வு ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், மரணிக்காத நித்திய ஜீவனான அல்லாஹ்வை நீங்கள் நம்பியிருங்கள், அல்லாஹ்வை நீங்கள் தவக்கல் வையுங்கள் என்று அல்லாஹ்வு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்களை இறைவன், நீங்கள் என்னையே நம்பியிருங்கள், எனக்கு எதையும் இணைகற்பித்து விடாது என்று இறைவன் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ்வை நம்ம சார்ந்திருப்போம், அல்லாஹ்வு ரப்பல் நமக்கு வெற்றி அளிப்பான் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.